வணக்கம். 9 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் வகையில் பேசி வரும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டிக்கும் வகையில் சுதந்திர தினத்தன்று அவர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்நேரத்தில் சென்னையைச் சேர்ந்த 17 வயது மாணவர் ஜெகதீஸ்வரன் மற்றும் அவரது தந்தை செல்வசேகர் ஆகியோர் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். இந்த செய்தி நம் முன்னோர்கள் தங்களது இன்னுயிரை தந்து பெற்றுத்தந்த விடுதலை எல்லோருக்குமானதா அல்லது வசதி படைத்த வெகு சிலருக்கானதா என்ற கேள்வியை எழுப்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீட் காரணமாக பல மாணவ செல்வங்களின் உயிரை இழந்துள்ள நிலையில் தற்போதைய மரணங்கள் எழுப்பும் தார்மீக கேள்விகள் நம் மனசாட்சியை உலுக்கி வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தனக்கு அதிகாரம் இருந்தால் நீட் தேர்வுக்கு ஒருபோதும் விலக்களிக்க மாட்டேன் என ஆளுநர் புதுவெளியில் பேசியிருப்பது தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏழை நடுத்தர மக்களின் மருத்துவ கனவை சிதைப்பேன் என நியமன பதவியில் இருக்கும் ஒரு ஆளுநர் குக்கரிப்பார் என்றால் அது கல்வித்துறை மீது நடத்தப்படும் தாக்குதல் என கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் வகையில் பேசி வரும் ஆளுநரை கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் அடையாளமாக சுதந்திர தினத்தன்று ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறவிருந்த தேநீர் விருந்து மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று மாலை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக கிண்டி பகுதியில் கனமழை பெய்து வருவதால் ஆளுநர் மாளிகையின் பிரதான புல் தரைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் சுதந்திர தினத்தன்றும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த நிலையில் விருந்தினர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் தேநீர் விருந்து ஒத்திவைக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து மற்றொரு நாளில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநரின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் தேநீர் விருந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ரிப்பீட்டை ஒழிச்சாதான் எல்லா பசங்களும் நல்லா இருப்பாங்க. என்ன மாதிரி நிறைய தேவை சிங்கிள் பேரண்ட் எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கூடாது. நீட் தேர்வால் மகனை இழந்து கதறிய இந்த தந்தையும் தற்போது உயிருடன் இல்லை. சென்னை குரோம்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மகனான ஜெகதீஸ்வரன் 2 முறை நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற முடியாத மன உளைச்சலில் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். கூட தான் அப்ராட் போறேன்னு தான் அவன் சரி அந்த ப்ராசஸ் போயிருந்து திடீர்னு தோணுச்சுன்னு தெரியல. இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு என்ன பண்ணால் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிறான், இந்த வாட்டி திருப்பி நீட் ரிப்பீட் போயிட்டு நான் கவர்மெண்ட் கோட்டாவில் சீக்கிரம் மார்க் எலிஜிபிள் மார்க்கில் எடுத்துருவேன். அவ்வளோதான் சொன்னான். நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவரின் தந்தை செல்வம் மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். மனைவி இல்லாத நிலையில் செல்வம் தனது மகனுடன் மட்டும் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மகனையும் பறிக்கொடுத்ததால் தனியாக தவித்த தந்தை செல்வம் மகன் இறந்த மறுநாளே தற்கொலை செய்து கொண்டார். நீட் தேர்வால் ஒரு குடும்பமே இல்லாமல் போன துயர சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிஃபோர் நீட் வந்து இல்லீகலா வாங்குறானுங்க, ஆஃப்டர் நீட் இப்ப லீகலா வாங்குறானுங்க காசு, அதான் உண்மை. எத்தனை பேருங்க பாக்குறது, அனிதால இருந்து ஆரம்பிச்சுச்சா, இப்ப என் ஃப்ரெண்ட் ஜெகதீஷோட முடியுமான்னு கூட தெரியல. நீட் தேர்வை 2 முறை எழுதியும் போதிய மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட ஜெகதீஸ்வரனின் பிரிவை தாங்க முடியாமல் அவரது நண்பர் கொட்டிய வார்த்தைகள் மனதில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றன. நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் 1000 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதையெல்லாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஜெகதீஸ்வரனும் அவரது தந்தையும் இன்று உயிரோடு இல்லை. மருத்துவ கனவிற்கு தடையாக நீட் இருப்பதாக கருதும் மாணவர்கள் எடுக்கும் விபரீத முடிவுக்கு நீட் விளக்கு மசோதா மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? அதிக கட்டணம் செலுத்தி மருத்துவ படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் எப்படி சேவை மனப்பான்மையுடன் மருத்துவ பணியை மேற்கொள்வார்கள் என்று ஜெகதீஸ்வரனின் நண்பர் ஃபயாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இங்க என்ன காசு இருக்கணும் தான் டாக்டர் ஆக முடியுமா? அப்படி ஆனா அவன் சர்வீஸ் பண்ணுவானா? போட்ட காசை எடுக்கிறதுல 1.5 கோடி ரூபாய் சும்மா இருக்கா? போட்ட காசை எடுக்கிறதுல நார்மல் சைக்காலஜி படி இருப்பான் அவன். ஜெகதீஸ்வரன் மற்றும் அவரது தந்தை செல்வசேகரன் ஆகியோரின் அடுத்தடுத்த தற்கொலைகள் அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
விலை மதிப்பற்ற மனித உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு நகர்ப்புற மாணவர்களுக்கும் அதிக கட்டணம் செலுத்தி பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருப்பதாகவும், நீட் தேர்வு மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்பது தமிழ்நாட்டின் கருத்தாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் மீண்டும் அது நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மூலம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு நிலுவையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு மசோதா தொடர்பாக மத்திய அமைச்சகங்கள் கோரிய விவரங்களை தமிழ்நாடு அரசு விரைந்து அனுப்பிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு காரணமாக மருத்துவ இடங்கள் கிடைக்காத மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தற்கொலை செய்து கொள்வதாகவும், தமிழ்நாட்டில் இதுவரை 16 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ தேர்வு அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்தியிருந்தால் சோக நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம் என கூறியுள்ள முதலமைச்சர், இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்கு நாள்தோறும் திறக்க வேண்டிய நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு முறைப்படி வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்காததால் டெல்டா பகுதியில் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உச்சநீதிமன்றம் நிர்ணயித்துள்ளபடி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறக்க கர்நாடகாவுக்கு அறிவுரை வழங்குமாறு அண்மையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் ஆகஸ்ட் மாதம் 14 தேதி முதல் நாள்தோறும் வினாடிக்கு 24,000 கனஅடி நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் செப்டம்பர் மாதம் திறக்க வேண்டிய 36.76 டிஎம்சி நீரை திறக்கவும், ஜூன் ஜூலை மாதங்களில் வழங்காத 28.84 டிஎம்சி நீரை வழங்கவும் காவிரி மேலாண்மை ஆணையம் மூலம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர் திறப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு மழைப்பொழிவு குறித்தான தரவுகளை தருவதாக கூறியுள்ளார். கர்நாடகாவின் குடிநீர் தேவையை பொறுத்து காவிரி நீர் திறக்கப்படும் என்றும் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ಅವರು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಹೋಗುವಂಥ ಅವಶ್ಯಕತೆ ಏನಿರಲಿಲ್ಲ. ನಾವೇ ನಮ್ಮ ವಿಚಾರವನ್ನು ಮಂದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ನಮ್ಮ ಹತ್ರ ನೀರಿದೆಯೋ ನಮಗೆ ಕುಡಿಯೋ ನೀರಿಗೆ ಇಟ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಕೆಲವು ರೈತರ ಭಾವನೆ ಕೂಡ ಅರ್ತ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ನೀರು ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಬದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. இரு மாநில விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு டி கே சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரி நீர்த்திறப்பு தொடர்பாக வாதத்திற்கு இடமில்லை என்று கூறிய சிவக்குமார் உச்சநீதிமன்றத்தில் தேவையான தகவலை கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறக்கக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை சித்தராமையாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கர்நாடக அணைகளில் உள்ள நீர் பெங்களூரு மற்றும் காவிரி விவசாயிகளுக்கே போதுமானதாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டால் கர்நாடக மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். உலகளவில் இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதோடு தன் மதிப்பையும் அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 77th சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் சோதனைகளையெல்லாம் வாய்ப்புகளாக பயன்படுத்தியதால் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது என்றார். வளர்ச்சி மற்றும் மனிதாபிமான இலக்குகளை ஊக்குவிப்பதில் உலகளவில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். உலகளவில் இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதோடு தன் மதிப்பையும் அதிகரித்துள்ளது என்றும், உலக மக்கள் தொகையில் 1/3 பங்குள்ள நாடுகளின் கூட்டமைப்பான G20 தலைமை பொறுப்பையும் இந்தியா ஏற்றுள்ளது எனவும் தெரிவித்தார். உலகளவில் இந்தியா தற்பொழுது 5th பெரிய பொருளாதார நாடாக உள்ளது என்றும், 3rd இடத்தை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் முர்மு கூறினார். இந்திய பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருவதாகவும், பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் அனைத்து மக்களும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். 77th சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஷோபியன் மாவட்டத்தில் சுதந்திர தினத்தை ஒட்டி பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். இதேபோன்று உதாம்பூரில் இஸ்லாமிய நலவாரியம் சார்பில் மூவர்ண கொடியுடன் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகா தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது.
அரசியல் சுதந்திர தினத்தை ஒட்டி காவல்துறையினர் வாகனங்களில் மூவர்ண கொடியை ஏந்தியபடி பேரணி சென்றனர். தெற்கு டெல்லியில் உள்ள ஹஜ் காசியில் தொடங்கிய பேரணி குதுப் மினாரில் நிறைவு பெற்றது. இந்நிலையில் இமயமலை சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் தேசிய கொடியை கையில் ஏந்தி சுதந்திர தினத்தை கொண்டாடினார். உத்தரகாண்ட் மாநிலம் துவாரகாத்தில் உள்ள யோகா சத்சங்க ஆசிரமத்தில் தேசிய கொடியை அவர் ஏந்தியபடி நிற்கும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது. சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டத்தை அமைதியாக நடத்தும் வகையில் பாதுகாப்பு கோரி பட்டியலின ஊராட்சித் தலைவி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். பேரையூர் அருகே எஸ் கரிசல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வித்யா. பட்டியலினத்தைச் சேர்ந்த இவர் படையூர் ஊராட்சியின் தலைவராக கடந்த 2020 முதல் பொறுப்பு வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி மாதம் ஊராட்சி அலுவலகத்தின் பெயர் பலகையில் வித்யாவின் பெயர் மட்டும் சாணம் பூசி அடைக்கப்பட்டது. இது தொடர்பாக தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பரத பாண்டியன் என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டத்தை அமைதியாக நடத்தவும் தமக்கு உரிய பாதுகாப்பு கோரியும் வித்யா மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத்திடம் புகார் அளித்துள்ளார். ஆனா இப்ப அந்த மெம்பர்ல ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு திருப்பி மறுபடியும் பிரச்சனை இன்னல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சமுதாயம் அந்த கிராம சபை கூட்டத்தை அன்னைக்கு வந்து நான் சமுதாய கூட்டத்துலதான் போடலான் இருக்கேன். அவர் ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவேன். அதாவது அவரு அந்த வார்டு மெம்பருடைய தம்பியை தான் நான் பிசிஆர் கேஸ்ல உள்ள வச்சிருந்தேன். அந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்லிதான் எனக்கு மிரட்டல் கொடுக்கறது மாதிரி அவர் ஊர் மக்கள் கிட்ட நான் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவேன். மேலவளவு கிராமத்தில் பட்டியலின ஊராட்சித் தலைவர் படுகொலை செய்யப்பட்டு 25 நிறைவடைந்த நிலையில் இன்னமும் தீண்டாமை கொடுமை நடைபெறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு